விசுவாசத்தை குறித்து நாங்கள் முதலாவது படியை உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். Obtaining strong faith. எப்படி நாங்கள் சாதாரண விசுவாசம் அல்ல, பலன் உள்ள விசுவாசம், கிரியைகளையும் அற்புதங்களையும் காண செய்கிற விசுவாசம். உடைய வாழ்க்கையிலே தேவைகள் உண்டாகும் போது அந்த தேவைகளை கர்த்தர் செய்து முடிக்கிறதை காண செய்கிற விசுவாசம். இதை குறித்து சில காரியங்களை உங்கள் மத்தியில் நான் இந்த காலையில் நான் வைக்க விரும்புகிறேன். இதுக்கு ஆதாரமாக ரோமர் 4:17 இருந்து 21 வரைக்கும் நாங்கள் யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்றும் சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது சிறம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். இந்த இடத்திலே ஆபிரகாமை குறித்து பேசப்படுகிறது. எல்லா விசுவாசிகளின் விசுவாச தந்தை என்று பெயர் பெற்றவன். அப்படியானால் விசுவாச தந்தை என்று சொல்லி பெயர் பெற அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? நான் சில வேத பகுதிகளை மட்டும் நான் உங்களுக்கு நான் வைக்கிறேன். நீங்கள் அவற்றை வீட்டை போய் நீங்கள் வாசித்தால் நாங்கள் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும். ஆதியாகமம் 12:3 நீங்கள் வாசிக்கும் போது ஆபிரகாம் தன் தகப்பனோடு அந்நிய தேவர்களையும் விக்கிரகங்களையும் சேவித்து வந்த ஒரு மனிதனாய் இருந்தார். ஆண்டவர் இவனுடைய இருதயத்தை பார்த்தார். இவனுடைய இருதயத்தில் இருந்த உண்மையை அவர் கண்டார். ஆகவே தேவன் ஆபிரகாமோடு பேசினார். ஆபிரகாமோடு அவன் இடைப்பட்டார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, நீனுடைய இனத்தையும் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய தேசத்தையும் விட்டு என்னை பின்பற்றி வா. நான் உன்னை கொன்று உன் மூலமாக எனக்கு என்று பாருங்க, ஆண்டவர் சொல்றார், எனக்கென்று ஒரு ஜாதியை இந்த பூமியிலே நான் உண்டாக்க விரும்புகிறேன். என் ஜனத்துக்கென்று ஒரு தேசத்தை நான் ஏற்படுத்த விரும்புகிறேன். நான் உன்னை அதற்காக தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். என்ன ஆச்சரியம் பாருங்கள். தேவனை அறியாத ஒரு மனிதன், விக்கிரகங்களை சேவித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன், தேவன் பேசின போது இவர் மெய்யாகவே ஜீவனுள்ள தேவன், இவர் ஒருவர் தான் தேவன் என்கிற விசுவாசத்தை அவன் தன் இருதயத்தில் பெற்றுக் கொண்டான். அவன் தன்னுடைய தேசத்தை விட்டான், தன்னுடைய குடும்பத்தை விட்டான், அவனுடைய உற்றாரை விட்டான், அந்த இடத்திலிருந்து பிரயாணமாய் கிளம்பினான். இவன் கேட்கிற, ஆண்டவரே, எங்கே என்னை நீர் கொண்டு போகிறீர்? வா, நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். நான் வானத்தின் நட்சத்திரங்களை காண்பித்து சொன்னார், வானத்தின் நட்சத்திரங்களை பார், உன்னாலே அதை எண்ண முடியுமா என்று கேட்டார். அவர் சொன்னான், இல்லை, அந்த அளவுக்கு உன் சந்ததி இந்த பூமியிலே பழுகு பெருகும் என்று சொன்னான். ஆனால் அதுவரைக்கும் ஆபிரகாமுக்கு அவனுடைய மனைவி சாராளுக்கு ஒரு குழந்தை இல்லாதிருந்தது. ஆண்டவர் பின்பதாக மணலை காண்பிக்கிறார். உன்னாலே மணலை என்ன முடியுமா என்று கேட்டார். முடியாது என்கிறான். அந்த அளவுக்கு மனிதர்களால் என்ன முடியாத அளவுக்கு நான் ஒரு சந்ததியை, அத்தனை எண்ணிக்கையுள்ள ஒரு சந்ததியை நான் எனக்கென்று உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். சில வருடங்கள் கடந்து போனது. ஆனால் ஆண்டவர் இன்னும் அவனுக்கு ஒரு குழந்தை கொடுக்கவில்லை. அந்த வேளையிலே தான் அவன் நினைக்கிறான், ஆண்டவரே, என்னுடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், அவனுடைய பேர் எலியேசர். அவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறதை நான் காண்பிருக்கிறேன். என்னுடைய வீட்டினுடைய எல்லா காரியங்களையும் அவனுக்கு நான் பொறுப்பாய் கொடுத்திருக்கிறேன். அந்த
காலங்களிலே இருந்த கலாச்சாரத்திலே ஒருவன் ஒரு வேலைக்காரனாய் இருந்து அவன் உண்மையுள்ளவன் என்று கண்டால் இந்த எஜமான் அந்த வேலைக்காரனிடத்துல போய் கேட்பானாம், தம்பி நீ எனக்கு எவ்வளவோ நம்பிக்கையா நீ இந்த இடத்துல இருக்கிறா, நீ வேலை செய்யறா, நான் உன்னை என்னுடைய சொந்த மகனாக தத்தெடுக்கலாமா என்று கேட்பான். அவன் ஓம் என்று சொன்னா உடனே அவனுடைய காதை ஓட்டையாக்கி, இந்த காதை என்ன செய்வார்கள் என்றால் ஒரு கதவு நிலையண்டைக்கு கொண்டு போய் இந்த காதை அந்த கதவு நிலையில வச்சு அந்த கதவு நிலையில ஒரு ஓட்டையை போட்டு காதல ஒரு ஓட்டையை போட்டு அதுல ஒரு தோடை போட்டு அந்த தோடு என்னதுக்கு அடையாளம் என்றால் நான் இனிமேலும் ஒரு அடிமை அல்ல, என் தாய் தகப்பனுக்கு நான் இனிமே சொந்தமானவன் அல்ல, என் எஜமானன் எனக்கு தகப்பனாய் மாறுகிறார், எஜமானனுக்கு நான் சொந்த பிள்ளையாய் நான் மாறுகிறேன். அதுதான் நான் அர்த்தம். அப்ப எலியாசர் என்று சொல்லப்பட்ட ஒரு வாலிபன் அங்க இருந்தான். ஆபிரகாமுக்கு மிகவும் பிரியமானவனும் நம்பிக்கைக்குரியவனுமாய் இருந்தான். எலியாசரிடத்திலே கேட்கிறதுக்கு முன்பதாய் ஆண்டவர் ஆபிரகாம் தேவனிடத்துக்கு வருகிறான். அவன் சொன்னான், ஆதியாகமம் 13 அதிகாரம் 14 முதல் 18 வசனங்களை வாசித்தீங்கண்டா அந்த சம்பவத்தை அங்க பார்க்கலாம். அவன் ஆண்டவரிடத்துல சொன்னான், ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தீங்களே, என் மூலமாக ஒரு பெரிய சந்ததியை உண்டாக்க போறீங்கன்னு சொன்னீங்க, அந்த சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல மணலத்தனையாய் பெருகி இருப்பார்கள் என்று சொன்னீங்களே, எங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லை, ஆனா என்னுடைய கலாச்சாரத்தில் ஒரு வழக்கம் உண்டு, அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில இந்த எலியாசர் என்னுடைய வீட்டுக்கு உண்மையாக இருக்கிறான், எனக்கு மகனுக்கு மகனாக இருக்கிறான், அவனை என்னுடைய மகனை நான் ஏற்றுக்கொள்கிறேனே, அவன் மூலமாக வருகிற சந்ததியினே உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறட்டுமே என்று ஆண்டவர் இடத்திலே ஆபிரகாம் சொல்லுகிறார். ஆபிரகாம் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், இல்லை மகனே, உன் சொந்த கற்பத்தில் இருந்து நான் எனக்கென்று ஒரு சந்ததியை நான் ஏற்படுத்துவேன், சாராளின் கற்பத்திலே உன்னுடைய வித்து சேர்ந்து எனக்கென்று ஒரு பிள்ளையை நான் பிறப்பிப்பேன் என்று சொன்னார். ஆபிரகாம் அதோட செட்டில் ஆயிட்டான். சில வருடங்கள் கடந்து சென்றது, ஆண்டவர் பதில் கொடுக்கல. சாராளுக்கு கற்பத்தில் கரு பிள்ளை உண்டாகவும் இல்லை. பின்பதாக சாராள் ஒரு ஐடியா போடுகிறாள். இப்பொழுது 4வது தடையாய் ஆதியாகமம் 16 அதிகாரத்துக்கு வருகிறோம். அங்கே வந்தோடனே ஆகார் சாராள் சொல்லுகிறாள், அதுக்கடையில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பல சம்பவங்கள் நடந்தது. இவன் எகிப்துக்கு போகிறான், எகிப்தினுடைய அந்த ராஜா சாராளை தன்னுடைய மனைவியாக எடுக்க நினைத்தாள், ஆனால் ஆண்டவர் அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் சாராளை ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொண்டார். அந்த ராத்திரியில் அந்த ராஜாவோடு ஆண்டவர் பேசினார். அடுத்த நாள் காலையில ராஜா விரண்டு அடிச்சு ஓடி ஆபிரகாமிடத்துல வந்து, ஏண்டாப்பா நீ எனக்கு போய் சொன்ன, ஆண்டவர் என்ற அரண்மனையோடு என்னோட சந்ததியை அழித்திருப்பாரு, உன்னுடைய மனைவியை வச்சுக்கொண்டு நீ என்னோட மனைவியில் என்று சொல்லிட்டியே, என் சகோதரி என்று சொல்லிட்டியே. ஆபிரகாம் சொன்னா, சரி சரி பயத்துலதான் நான் சொன்னேன் என்று சொல்ல, வளமையா அப்படியாக ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் தங்களுடைய பிழையை ஈடாக அந்த தப்பிதத்துக்கு ஈடாக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஆடு மாடு ஒட்டகங்கள் தின்பண்டங்கள் வேலைக்காரர் வளமையாக அந்த கிராமத்திலே கிராம தலைவரிடத்திலே கொண்டு வந்து எல்லா ஜனங்களும் பார்த்திருக்க நான் இப்படி தெரியாமல் ஒரு தவறு விட்டேன், அந்த தவறுக்கு பிரதிகாரமாக நான் என்ன செய்கிறேன், நான் இதை கொடுக்கிறேன் என்று அந்த கிராம வாசிகளுக்கு முன்பதாக அவன் சொல்லுவான். ஆபிரகாமுக்கு அப்படி அவன் செய்தான். அந்த செய்த கொடுத்த ஆசீர்வாதங்களிலே ஒட்டகங்கள் போக ஆடுகள் போக சாப்பாடு போக வேலைக்காரரையும் கொடுத்தான். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலைக்காரியை ஒருத்தி தான் இந்த ஆகார். இந்த வேலைக்காரியை தன்னுடைய மனைவியை ஆக்குவது அந்த காலத்தினுடைய வழக்கமாக இருந்தது. ஒரு கணவன் மனைவிக்கு பிள்ளை பிறக்கவில்லை என்றால் அடுத்த ஒரு வேலைக்காரியை ஒரு அடிமை பெண் அவள் அவள் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது அந்நாட்களின் கலாச்சாரமாக இருந்தது. ஆகவே சாராள் ஆபிரகாமிடம் சொல்லுகிறாள், ஆண்டவர் உங்களுக்கு என்ன பிள்ளை கொடுக்கல, ஆனால் இந்த அடிமை பெண்ணிடத்தில் நீ போ, பெறுகிற பிள்ளையை நாங்கள் வளர்ப்போம். ஏனென்றால் எஜமான் அந்த அடிமை பெண்ணிடத்தில் போய் சேர்ந்து ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளை அடிமைக்கு சொந்தமாவது இல்லை, அந்த பிள்ளை எஜமானுக்கு சொந்தம். விளங்கிட்டா?
இதுதான் அக்காலத்தினுடைய கலாச்சாரத்தின் வழக்கு வழக்கம். ஆகவேதான் ஆகார் சொன்னால், அந்த அடிமை பெண்ணினிடத்துல நீ சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து ஆண்டவருடைய தரிசனம் நிறைவேறட்டும் என்கிறாள். ஆண்டவரிடத்திலே ஆபிரகாம் போகவில்லை. சாராள் சொன்ன ஆலோசனை அவன் கேட்டான். அங்கதான் நடந்தது. எலியேசரை தன்னுடைய பிள்ளையாக சேர்க்க எத்தனித்து முதல் எலியேசரிடத்தில் அதை குறித்து கேட்காமல், சாராள் இடத்துல அதை குறித்து கேட்காமல் நேரடியாக ஆபிரகாம் தேவனிடத்தில் போய் கேட்டார். அப்ப தேவன் சொன்னார், இல்ல எனக்கு ஒரு திட்டம் உண்டு, எனக்கு ஒரு நோக்கம் உண்டு, நான் சொன்னதை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். ஆனால் இந்த தடவை பாருங்க, ஆபிரகாம் தேவனிடத்தில் போய் இந்த ஆலோசனை கேட்கல. சாராள் சொன்ன ஆலோசனைக்கு அவன் இணங்கினான், அதை ஏற்றுக்கொண்டான். ஆகாரோடு சேர்ந்து ஒரு குழந்தையை பிறப்பித்தாள். ஆகாரோ ஒரு அடிமை பெண், ஆனால் அவளுக்குள்ளே கொஞ்சம் பெருமை உண்டானது. அந்த பெருமை சாராளுக்கு கோபத்தை உண்டாக்கினது. ஆபிரகாமை போய் இந்த சாராள் அட்டாக் பண்ணினாள். ஆபிரகாம் பிரச்சனையில் இருந்து தப்பித்துக் கொள்ள சொன்னாள் மனைவியை பார்த்து, உனக்கு இஷ்டமானது நீ செய். சாராள் என்ன செய்கிறாள், ஆகாரை காரசாரமாய் நடத்தினாள் அவள் வீட்டை விட்டு ஓடி போகும்படிக்கு. ஆனால் ஆண்டவர் அந்த குழந்தையை அவர் கைவிடவில்லை, இஸ்மவேலர்கள். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், என்னுடைய வாக்கு தத்தம் அவ்வண்ணமாக நிறைவேற்றப்படாது. நான் உனக்கு சொன்னேன், உன் கற்பத்திலே உன்னுடைய வித்தை கொண்டு சாராளின் கற்பத்திலே நான் ஒரு குழந்தையை உண்டு பண்ணுவேன். அந்த குழந்தை கூடாக வானத்து நட்சத்திரங்களுக்கு அளவாய் நான் ஒரு சந்ததியை நான் ஏற்படுத்துவேன் என்று சொன்னான். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிற நேரத்தில் ஆபிரகாமுக்கு இப்பொழுது 85 வயது. ஆதியாகமம் 17 அதிகாரம் முதலாம் வசனத்தை நீங்க வாசித்தீங்க, விளங்கும். சரியா 85 வயது. இதெல்லாம் நடக்கக்கூட அப்படி இருந்தும் ஆண்டவர் என்ன குழந்தை கொடுக்கல. இந்த ஆகாரோட சம்பவம் நடந்து ஏறக்குறைய 13 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்னொரு கணக்கு சொல்றேன், ஆகாரிடக்கூடாக ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையோடு தாய் வீட்டை விட்டு வெளியேற ஏறும் போது ஆபிரகாமுக்கு வயது 86. இன்னும் ஆண்டவர் சொன்னபடி சாராளுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுக்கவில்லை. இப்பொழுது இன்னும் அவன் பொறுமையாக இருக்கிறான். இன்னொரு 13 வருடங்கள் கழிந்து போகிறது. ஆபிரகாமுக்கு இப்பொழுது 99 வயது. ஆதியாகமம் 17 அதிகாரத்தில் நீங்க இதை பார்க்கலாம், முதலாம் வசனத்தில் நீங்க அதை பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு இப்பொழுது 99 வயது. அவன் ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறான், 25 வருடங்கள் நீங்க வாக்கு தத்தத்தை கொடுத்து ஆண்டவரே, அதுக்கிடையில ரெண்டு தீர்மானங்களை நான் என் வாழ்க்கையில் எடுத்தேன். முதலாவது தீர்மானத்தை எடுத்து அதை நான் உங்களிடத்துல கொண்டு வந்தபடினால நீங்க அதில் காத்துக்கொண்டீங்க. நான் பொறுமையாக இருந்தேன். அதறியப்பட்டு போற நேரங்களில் நீங்க என்னோட பேசி அந்த வாக்கு தத்தத்தை நீங்க நிறைவேற்றினீங்க. நான் பொறுமையாக இருந்தேன். ஆனாலும் இடையிலே என்னுடைய 80 ஆண்டுகளில் நான் அதை கொஞ்சம் தவற விட்டு விட்டேன். இப்பொழுது 86 வயதாகி விட்டது. பிழையான தீர்மானம் உண்டாகி இப்பொழுது இஸ்மவேல் பிறந்து விட்டான். நீர் அவனை பார்த்து சொல்கிறீர், அது அவனு கூட நான் உனக்கு சந்ததியை ஏற்படுத்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டீர். அப்படி இந்த சம்பவங்கள் நடந்து இன்னும் 13 வருடங்கள் ஆகி ஏறக்குறைய 25 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆண்டவர் அவனுக்கு வாக்கு தத்தம் கொடுத்து இப்பொழுது ஆண்டவர் பார்த்திவன் சொல்றான், ஆண்டவரே 25 வருடங்கள் நான் உமக்காக காத்திருக்கிறேன், ஆனால் நீர் இன்னும் எனக்கு பதில் கொடுக்கவில்லையே. ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அவர் சொன்னார், அப்ரஹாமே அடுத்த வருடம் இதே காலத்திலே உன் மனைவி சாராள் ஒரு பிள்ளையை கற்பம் தரிப்பாள். சரியா,
அதே வண்ணமாக அவள் கற்பம் தரித்தாள். சாராளுக்கு அப்பொழுது 90 வயது, ஆபிரகாமுக்கு அப்பொழுது 99 வயது. இயற்கையின் அடிப்படையிலே சாராளின் கற்பம் மறுத்து போய்விட்டது. சாராளால் ஒரு பிள்ளையை பெறவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அடுத்த வருடம் உனக்கு ஒரு குழந்தை இருக்கும். யோசித்து பாருங்கள். இந்த பின்னணியிலேதான் ரோமர் 4 அதிகாரம் அங்கே எழுதப்படுகிறது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவரே இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் என்னவானான்? தகப்பனானான். என்னவானான் பாருங்க, ஆண்டவரை அவன் எப்படி விசுவாசிக்கிறான், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று அவன் விசுவாசித்தான். இதை நான் சொல்றேன், இந்த வசனம் சொல்லுது. முதலாவது சொல்றான், மரித்தோரை உயிர்ப்பிக்க வல்லவர் என்று அவன் விசுவாசித்தான். விளங்கிட்டா? ஒருவன் மரித்து போனால் அவனை உயிரோடு எழுப்ப பண்ண என் தேவனால் முடியும் என்று அவன் விசுவாசிக்கிறான். இரண்டு, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், என் சரீரத்திலே எந்த அவயவங்கள் செத்து போயிருக்கிறதோ, எந்த வைத்தியர்கள் எந்த அவயவங்கள் உன் சரீரத்திலே பழுதடைந்து போய்விட்டது, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார்களோ, அந்த பழுதடைந்த இனி ஒன்றுக்கும் உதவாத அந்த உறுப்புகளை அவர் புதிதாக உருவாக்க உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை அவன் விசுவாசித்தான். கரங்களை தட்டி அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு, உயிர்ப்பிக்கிற தேவனுக்கு ஒரு நன்றியை சொல்லுங்க. வைத்தியர்கள் உங்களை பார்த்து சொல்லலாம், உங்களுடைய இருதயம் பழுதடைந்து போய்விட்டது, உங்கள் சுவாசப்பை பழுதடைந்து போய்விட்டது, உங்கள் பித்தப்பை பழுதடைந்து போய்விட்டது, உங்கள் கிட்னி பழுதடைந்து போய்விட்டது, இப்படியாய் உங்கள் சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் பழுதடைந்து போய்விட்டது, இனி ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லலாம். ஆனால் ஆபிரகாம் என்னத்தை விசுவாசித்தான்? நான் விசுவாசிக்கிற என் தேவனோ, என்னை பேச சொல்லி அழைத்த தேவனோ இல்லாததை இருக்கிறதாய் காண்கிறவர். பழுதடைந்தவைகளை மறைத்து போனவைகளை உயிரோடு எழும்ப பண்ணுகிற தேவன் என்பதாய் அவன் விசுவாசித்தான். அதுதான் கர்த்தராகிய இயேசு சொன்னார், நீ விசுவாசிக்கிறது எதுவோ அது ஆகும். நீ என்ன விசுவாசிக்கிறாய், நீ தேவனை குறித்து என்ன விசுவாசித்திருக்கிறாய், நீ எதை விசுவாசிக்கிறாய், எதை விசுவாசித்து அறிக்கை செய்கிறாய், அது அப்படி ஆகும், அது அப்படி ஆகும். அவன் இன்னொரு காரியத்தை விசுவாசிக்கிறான், என்னவாம்? இல்லாதவைகளை சொல்லுங்க. இல்லாதவைகளை, இல்லவே இல்லை, அப்படி ஒரு பொருளே இல்லை. கேளுங்க, இல்லாதவைகளை என்னவாம்? இருக்கிறவைகள் போல் என்னவாம்? அழைக்கிற தேவனை அவன் விசுவாசித்தான். இதுதான் அவருக்கு ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசேஷித்த விசுவாசம். என்ன அந்த விசுவாசம்? நான் சேவிக்கிற என் தேவன் இல்லாததை இருக்கிறதாய் கணிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லாததை இருக்கிறதாய் காண்கிறவர். விசுவாச வாழ்க்கை என்பது அதுதான். எங்களுடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட தேவைகள் உண்டாகும் போது ஆண்டவர் உன்னை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவார்? நான் உனக்கு அதை கொடுத்து விட்டேன், நீ சீக்கிரம் அதை பெறுவாய் என்று சொல்லுவார். பண தேவையோட இருக்கிறீங்க, பெரிய கடனிலே அகப்பட்டு இருக்கிறீங்க, உங்களால அந்த கடனை அடைக்கிறதுக்கே முடியாது, அப்படியான ஒரு சிச்சுவேஷன், அந்த சூழல். ஆண்டவர் உன்னை ஆண்டவரிடத்தில் நீங்க வாரீங்க, நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க. என்ன விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆபிரகாமை போல இல்லாததை இருக்கிறதாய் காண்கிற தேவன், இல்லாததை இருக்கிறதாய் அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை சொல்லுவோம், உங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை, திருமணமாகி 10 வருடங்கள் 15 வருடங்கள், பிள்ளைகள் இல்லை, எல்லா வைத்தியரிடத்திலே போய்விட்டீர்கள்,
பிள்ளைகள் இல்லை. வைத்தர்கள் கடைசியாக ஒரு துண்டழுதி தந்துட்டாங்க, இனிமேல் உங்களுக்கு பிள்ளை பிறக்க முடியாது, உங்களுடைய கற்ப பையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஆகவே இனிமேல் பிள்ளைகள் பிறக்கவே முடியாது. எழுதி பிராங்க் பண்ணி உங்களுக்கு தந்திருக்கலாம், நீங்க கண்ணீரோட வாரீங்க, நீங்க தேவனிடத்துல பாதத்துல விழுறீங்க, ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நீர் இல்லாததை இருக்கிறதாய் அழைக்கிற தேவன் அல்லவா ஆண்டவரே, நீர் எனக்கு அற்புதம் செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே என்று நீங்க சொல்றீங்க. அப்படி சொல்ற நேரம் ஆண்டவர் ஒரு நாள் வருவார், அவர் உங்களை முகமுகமாய் சந்திப்பார், நீங்கள் செபித்துக் கொண்டு அவரை தேடுகிற அவருடைய உங்களுடைய அந்த அறை அவருடைய மகிமையினால் நிரம்பும், அவர் உங்களோடு கூட பேச நீங்கள் கேட்பீர்கள். என்ன, அவர் உன்னை பார்த்து சொல்வார், என் மகனே என் மகளே, நான் உனக்கு ஒரு குமாரனை இல்லை என்றால் ஒரு குமாரத்தை நான் உனக்கு கொடுப்பேன், அவளுக்கு நீ எஸ்தர் என்று பெயரிடுவாயாக, இல்லை என்றால் நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவனுக்கு நீ ஈசாக்கு என்று பெயரிடு, எலியாசர் என்று பெயரிடு, இல்லை என்றால் யாக்கோபு என்று பெயரிடு, நான் சொன்னதை நான் செய்வேன், நான் சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை, இதை நான் சொல்லுகிறேன், அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வைத்தியர்கள் உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க, பிள்ளைகள் இனிமே பிறக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டா இருப்ப உங்களுக்கு, பிள்ளையை தருவேன் என்று சொன்னது மட்டுமல்ல, உங்களுக்கு தரப்போற பிள்ளைக்கு பேரையும் சேர்த்து தந்துட்டார். விளங்குதா என்ன சொல்கிறேன், இதைத்தான் யார் ஆபிரகாம் விசுவாசித்தான், இல்லாதவைகளை இருக்கிறது போல என்னவாம், அதுதான் முக்கியம், இல்லாதவைகளை இருக்கிறது போல சொல்லுங்க சொல்லுங்க, இன்னும் உனக்கு அந்த காரியம் கையிலே வந்து சேரவில்லை, அந்த ப்ரமோஷன் இன்னும் உன்னுடைய இடத்துல வந்து சேரவில்லை, ஆனால் தேவன் அதை நீ உன் கண்களினால் காண்பதற்கு முன்பதாய் அவர் பார்த்து விட்டார். அதைத்தான் ஆபிரகாம் சொன்னார், என் நான் தேவிக்கிற சேவிக்கிற என் தேவன், நம் விசுவாசிக்கிற என் தேவன், நான் யாரை நம்பி நன்று என் தேசத்தையும் என் இனத்தையும் என் குலத்தை எல்லாம் விட்டு வந்தேனோ அவர் எப்படிப்பட்டவர் என்றால், இல்லாததை சொல்லுங்க, இல்லாததை இருந்தது போல அழைக்கிறது அவர் கரங்களை திட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. உன் தேவை என்ன, உன்னுடைய வேண்டுதல் என்ன? இவன் தான் ஆபிரகாம், அவன் விசுவாசித்தான். அவனுக்கு ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு, நீங்க இயேசுவாமியை சுந்தர ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு உங்களுக்கு வேற பெயர் என்ன சொல்லுங்க, என்ன உங்களோட பெயர், விசுவாசி, விசுவாசம் இருக்கா, விசுவாசி விசுவாசியே, உனக்குள்ள விசுவாசம் இருக்கா விசுவாசியே, எனக்கு தெரியா, உங்களுக்கு தான் தெரியும் எனக்குள்ள எந்த அளவு விசுவாசம் இருக்கு என்று சொல்லி, எனக்கு தான் தெரியும். ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது அவசியம். இப்படியான ஒரு தேவனைத்தான் அவன் சேவிக்கிறான். தொடர்ந்து அவன் சொல்கிறான், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகுவதை, இதைத்தான் கவனமா விளங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், தம்பி உனக்கு 99 வயசுதான், உன்னுடைய மனைவிக்கு 90 வயதுதான், உன் மனைவியிலே வழிபாடு நின்று விட்டது உண்மைதான், அவனுடைய கற்பப்பை செத்து போய் விட்டது உண்மைதான், அவளோடு போய் சேர்றதுக்கு உணவு உனக்குள்ளே உணர்ச்சிகள் உணர்வுகள் இல்லாமல் போனது உண்மைதான். அதைத்தான் அவன் சொல்கிறான், தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு, வாசிங்க என்னவாம், நம்புறதுக்கு, எல்லாரும் வாசிங்க என்னவாம், நம்புகிறதற்கு
எல்லாரும் சொல்லுங்க நம்புகிறதற்கு திரும்ப சொல்லுங்க என்னவா எண்ணத்துக்கு எதிரில் இருக்கிற நம்புறதுக்கு அவனால நம்பவே முடியவில்லை. இதைத்தான் வழங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னார் அவன் மூலமாக வானத்து நட்சத்திரங்களை போல அவனுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். 99 வயதாகிவிட்டது, இன்னும் ஒரு பிள்ளை இல்லை. ஓகே, மனைவியா சேர்றதுக்கு உணர்வும் இல்லை, உணர்ச்சிகளும் இல்லை. மற்றது மனைவியை பார்த்தால் என்ன கிட்ட வராதுன்னு சொல்லுவாள். உடனே பார்த்து என்னுடைய கற்பம் செத்து போய் விட்டது, நீ என்னட்ட வந்து சேர்ந்து பிரயோஜனம் இல்லை, என் வழிபாடுகள் நின்று விட்டது, இது முடியாது. சூழ்நிலைகள் இயற்கை எல்லாமே என்ன சொன்னது, இது முடியாது, இது சரி வராது, இது நடக்காது, அதுதான் சொன்னது. அதைத்தான் அவன் சொல்லுகிறான், நம்புகிறதற்கு என்னவா. எல்லாரும் பேச வேண்டும், நம்புகிறதற்கு என்னவா. அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற தேவ என்ன, ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய். உண்மைதான், மனுஷீக கண்ணோட்டத்திலே, உலக கண்ணோட்டத்திலே, இயற்கை சூழலை நீ பார்க்கிற வேளையிலே அதை ஆண்டவரால் செய்ய முடியும் என்பதை குறித்து ஒரு நம்பிக்கை வைக்க ஏதுவில்லாத ஒரு இடத்துல நீ உட்கார்ந்து இருக்கலாம். அவன் என்ன பிடிப்பட்டவனாய் இருந்தான், நம்புகிறதற்கு ஏது இல்லாதவனாய் இருந்தும் என்ன செய்தான் சொல்லுங்க, என்ன செய்தான், கதவு உட்கார்ந்து இருக்கிறார்கள், என்ன செய்தான் நம்புகிறதுக்கு. இதை விளங்கிக் கொள்ளுங்க, இதை உங்களோட உள்ளத்துல எடுங்க. நம்புகிறதுக்கு என்னவாம், நம்புறதுக்கு ஏதுவே இல்லை, நடக்கவே முடியாது என்ற ஒரு நிலைக்கு வந்ததுக்கு பிறகு அவன் என்ன செய்தான், நீங்க சொல்லுங்க அவன் என்ன செய்தான். அதை அதை சொல்லுங்க, அதை என்ன செய்தான், எதை அதை அதை எதை அந்த வாக்கு தத்தத்தை என்ன, அந்த வாக்கு தத்தம், நீ ஒரு வேளை 99 வயதா இருக்கலாம், உனக்கு உன் மனைவிக்கு 90 வயதா இருக்கலாம், ஒரு ஸ்திரியானவள் குழந்தை பெறத்தக்கதான ஒரு சுவாபம் அவளுக்குள்ள இல்லாமல் இருக்கலாம், கற்பம் செத்ததா இருக்கலாம், வைத்தியர்கள் உனக்கு அப்படியே அடிச்சு ஒரு ரிப்போர்ட்டை தந்திருக்கலாம், பிள்ளையே பிறக்காது என்று. அப்படி இருந்தாலும் நம்பிக்கையே இழந்த அந்த நேரத்தில் அவன் என்ன செய்கிறான், அவன் அதை எதை ஆண்டவர் சொன்னாரே என் மூலமா ஒரு பெரிய சந்ததியை உருவாக்க போறார் என்று சொன்னாரு ஆண்டவர் சொன்னாரு சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவர் சொன்னாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறபடியினாலே அவன் சொன்னான், அதை என்ன செய்கிறான், நம்பிக்கையோடு எண்ணத்தோடு சொல்லுங்க, எண்ணத்தோடு நம்பிக்கையோடு என்ன செய்கிறான். இப்ப கேட்கிறேன், ஆண்டவர் அந்த விசுவாசத்தை அவனுக்கு கொடுத்தாரா, இல்லாட்டி அவன் அந்த விசுவாசத்தை அவனுக்குள்ளே கொண்டிருந்தான். சொல்லுங்க, விசுவாசம் வந்து இருக்கு, எங்க இருக்கு விசுவாசம், உங்களுடைய விசுவாசம் எங்க இருக்கு சொல்லுங்க, எங்க இருக்கு, அது உங்களுக்கு போயிட்டு போயிட்டு வருமா, நோ, அந்த விசுவாசம் எங்க இருக்கு, உங்களுக்கு அதான் கெஸ்ட் சொன்னாங்க, பெரிய உனக்கு விசுவாசம் வேணாம், சொன்ன எந்த விசுவாசம் விசுவாசம் எந்த விசுவாசம் உங்களுக்கு தேவைண்டா, அவர் சொன்னாரே அவர் செய்வார் என்று நம்புகிற விசுவாசம்.
உங்களுடைய சரீரத்தில் ஒரு வியாதி வந்தா உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீ பயன்படுத்து. உனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் போதும். என்ன நீங்க விசுவாசிக்க போறீங்க? நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன் எனக்கு இந்த வியாதி இருக்கு, இல்லாட்டி எனக்கு இந்த தேவை இருக்கு, நான் அப்பாட்ட சொல்லிட்டேன், ஆகவே அவர் எனக்கு செய்வார் என்று காத்திருக்கிறோம் அல்லவா? அதுக்கு தான் உங்களுக்கு விசுவாசம் வேண்டும். நான் சொல்லிட்டேன், அவர் செய்வார். நான் செபிச்சேன், எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, அவர் செய்வார் என்கிற ஒரு உறுதி, மன உறுதி எனக்குள்ள வந்திருக்கு. ஆகவே நான் கடன் வாங்குவதில்லை. நான் வயிற்றுக்கு பின்பதாய் தெரிய போவது கிடையாது. நான் அவரிலே நான் உறுதியாக இருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்தது யாருக்கு? நான் கேட்கிறேன், சொல்லுங்க, யாருக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு கொடுத்தாரா, சாராளுக்கு கொடுத்தாரா? ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தால் கிளாரன்ஸ், அதை சாராள் விசுவாசித்து அதை பெற முடியாது. விளங்கிட்டா? விளங்கிட்டா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தால் ஆபிரகாம் அதை விசுவாசிக்க வேண்டும், கர்த்தர் அதை செய்வார். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில அற்புதங்களை காண முடியாதபடி, ஆண்டவருடைய அற்புதங்களை உங்களோட சொந்த வாழ்க்கையில அடைய முடியாதபடி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீங்க பயன்படுத்துறீங்க. நீங்க என்ன சொல்றீங்கடா? என்னொருவர் நீங்க உங்களை விசுவாசத்தை பயன்படுத்தி எனக்கு ஆண்டவருடைய அற்புதத்தை காண செய்யுங்க. விளங்குதா? ஐயா அம்மா கேளு, நீ முதலாவது ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற வாக்கு தத்தத்தை நம்பி நீ விசுவாசித்தாள், அப்பொழுது எல்லாம் ஆகும். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில ஆண்டவருடைய வாக்கு தத்தம் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது ஒரே ஒரு காரணம், இன்னும் நீ உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறதுனாலே. பிள்ளைகளும் உங்களுக்கு தான் சொல்றேன், பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு காரியமாக வேண்டுமானா? இப்ப உங்களுக்கு எல்லாம் நல்ல புத்தி தெளிஞ்சிட்டு, சின்ன இருக்க கூட பரவாயில்ல, இப்ப உங்களுக்கு புத்தி தெளிஞ்சிட்டு, வாலிப பிள்ளைகள் கேளுங்க, நீங்க இனிமேல் தொத்த பாபா இல்ல, நீங்க வளர்ந்துட்டீங்க. இப்ப உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியமாக வேண்டுமையானால், ஆண்டவருடைய ஒரு வாக்கு தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமையானால், நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், எந்த அளவு விசுவாசம்? கடுகளவு விசுவாசம் தான் ஆண்டவர் சொன்னார், நீங்க அதை பயன்படுத்த வேண்டும். அப்ப ஆகும். பிரச்சனை என்ன? அம்மா தண்ட விசுவாசத்தை பயன்படுத்தி எனக்கு ஜெபிக்கட்டும், அப்பா தண்ட விசுவாசத்தை பயன்படுத்தி எனக்கு ஜெபிக்கட்டும், அந்த ஊழியக்காரங்க தங்கட விசுவாசத்தை பயன்படுத்தி எங்களுக்கு ஜெபிக்கட்டும், அப்பொழுது எல்லாம் நடக்கும். நோ, நோ. இயேசு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற காலங்களிலே என்ன தெரியுமா கேட்டார்? என்னால் உன்னை குணமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். குஷ்டரோகிகள் அவரிடத்தில் வந்த போது அவர் கேட்டார், உன் குஷ்டரோகத்தை நீக்கி உன்னை சுத்தமாக்க எனக்கு வல்லமை உண்டு என்பதை நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உடனே இயேசு சுகமாக்கினார். உன்னுடைய விசுவாசம் பாவிச்சுக்கிறாண்டோனே, உன்னுடைய விசுவாசத்தை நீ பயன்படுத்த வேண்டும். You need to use your own faith that's in you. அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். எனக்கு விசுவாசம் தாங்க ஆண்டவரே என்று ஒரு நாளும் அவன் முகங்கால இருந்தது கிடையாது. அவன் விசுவாசத்திலே, பாருங்க 19 வசனம், அவன் விசுவாசத்திலே. யாரு விசுவாசத்திலே சொல்லுங்க? யாரு? ஆபிரகாம். இதைத்தான் சொல்ல வர, நீங்க 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 ஆபிரகாம் எப்படி ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினான்? அவன் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை. இதுதான் முக்கியம். இதுக்குள்ளத்தான் நான் உங்களை வழி நடத்த போறேன். அவன் விசுவாசத்திலே எப்படி இருக்கவில்லையா? பலவீனனாக இருக்கவில்லை. உங்களுடைய விசுவாசத்துல
நீங்க பலனா இருக்க நீங்க புத்திமானமா இருக்க நான் சொல்றேன். உங்களுடைய விசுவாசத்துல பலனா இருக்க நீங்க பிடிவாதமா இருக்கிறவர்கள். மத்தமத்த காரியத்துக்கு பிடிவாதமா இருந்த என்ன பிரயோசனம்? பிடிவாதத்தை உங்களுடைய விசுவாசத்துக்கு பயன்படுத்துங்க. உங்களோட ஆர்த்ரைட்டிஸ் இப்படி என்ற கூட பறக்கும். உங்களுடைய டயபெட்டிஸ் இப்படி என்ற கூட பறக்கும். இந்த பிடிவாதம் உங்களோட விசுவாசத்துல உண்டாகட்டும். விசுவாசத்துல பிடிவாதமா இருங்க. அதை தான் அவன் சொன்னான். அவன் விசுவாசத்துல பலவீனனா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய எத்தனை வயது சொல்லுங்க? எத்தனை வயது சொல்லுங்க? இது ஆக முடியாது 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 முடியாது. அந்த வாக்கு தத்தம் என்னில் நிறைவேறு முடியாது முடியாது. அப்பா எலியேசர் கூடாக முடியும், ஆகாரு கூடாக முடியும், சாராலு கூடாக முடியாது, ஐயா என்னால முடியாது. அப்படி இருந்தும் நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல் பாட்டு படிச்ச மாதிரி அவன் படிக்கல. அவனுக்கு வயது போய் இருந்தும் சாராளின் கற்பம் செத்து போய் இருந்தும் என்ன செய்தான் சொல்லுங்க? என்ன செய்தான்? என்ன செய்தான்? விசுவாசம் உங்களுக்குள்ள பலனா பலப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டுமா? உலக மனிதர்கள் உங்களுக்கு சொல்றத, இயற்கை உங்களுக்கு சொல்றத ஆபிரகாம் சாராளின் கற்பம் செத்து போனதை எண்ணாது இருந்தார். எல்லாத்தையும் கெடுக்கிற என்ன தெரியுமா? அண்ணே மகே காட்ட. எல்லாத்தையும் கெடுக்கிறது உங்கட வாய் இல்ல, எந்த வாய் சொல்லுங்க? எந்த வாய்? ஓகே, விசுவாசத்தை கெடுக்கிறதை நாசமாக்குறதை இந்த வாய். உங்கள சபையில இருந்து ஆரம்பிக்கிற நேரம் நல்ல விசுவாசம் பொங்கி பொங்கி வருது. உங்களுடைய விசுவாசத்தை கெடுக்கிறது யாருமே இல்ல, உங்கட வாயும் மத்தவங்கட வாயும். இவன் யார்ட்டையும் சொல்லல, சாராளை பார்த்து சொல்லல உண்ட கற்பம் செத்து போயிட்டான்னு. அவன் தன்னை பார்த்து சொல்லல உணர்ச்சிக்க செத்து போயிட்டான்னு. நான் வயசு போனவன் சொல்லல. அவன் விசுவாசித்தான். அவன் அதை எண்ணாது இருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் என்னவா அவிசுவாசமா என்னவா சந்தேகப்படாமல். விசுவாசத்துல தைரியமா இருக்கிறதும் பலவீனனா இருக்கிறதும் உங்களோட கையில தான் இருக்கு. நீங்க விசுவாசத்துல வளர விருப்பமா? உங்களோட கையில தான் இருக்கு. பாஸ்டர் கையில இல்ல, உங்களோட அம்மாட அப்பாட கையில இல்ல, பிள்ளைகளோட கையில இல்ல, யாரோட கையில இல்ல, உங்களோட கையில தான் இருக்கு. உன் கையில இருக்கு. உன்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? உன்னுடைய தொழில் பெருக வேண்டுமா? உன்னுடைய வருமானம் அதிகரிக்க வேண்டுமா? கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா? எல்லாமே உன்னுடைய கரத்தில் இருக்கிறது. எல்லாமே உன் கரத்தில் இருக்கிறது. மற்றவனை சாட்டினது போதும். 21வது வசனம் சொல்லுகிறது ரோமர், தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுங்க. வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று எப்படி இருந்தாலும் சொல்லுங்க. சொல்லுங்க எப்படி இருந்தாலும் வல்லவராய் இருக்கிறார் என்று என்ன முழு அடுத்த பகுதி
கர்த்தருடைய வார்த்தை. ஒவ்வொரு துண்டை உடைச்சு பாருங்க, எவ்வளவு காரியங்களை பெறலாம் என்று பாருங்க. அவன் முழு நிச்சயமாய் நம்பினான். வேதத்திலே கையில் இருக்கிற பைபிள் எடுத்து பைபிள் எல்லாரும் பைபிள் உயர்த்தி சொன்னேன், இது கர்த்தருடைய வேதம். நான் இந்த வேதத்தை வாசிக்கும் போது தேவன் என்னோடு பேசுகிறார். இந்த வேதத்திலே 66 புத்தகங்கள் உண்டு. 66 புத்தகங்களும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை குறித்து சொல்லுகிறது. ஆமென். வேதத்தில் எத்தனை புத்தகம் இருக்கு? 66 புத்தகம் நிறைய ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த பைபிளை தலைமாட்டில வச்சு படுத்தீங்கண்டா உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, பிசாசு வந்து விசுக்கும். இரவேளை சிலருக்கு பயம், பிசாசு வராது பிரதர், தலவாணி கீழே அது வந்து விசுக்கும், காலை வந்து சுரண்டும். என்ன வந்து சுரண்டும்? ஐயா வேதம் இருக்கு, உண்மைதான். அது சும்மா தண்ட பாட்டில் அந்த வாக்கு தத்தங்கள் உன் வாழ்க்கையிலே நிறைவேறாது. சொல்றதை விளங்கிக் கொள்ளுங்க. வேதத்திலே இருக்கிற வாக்கு தத்தங்கள் ஒன்றாகிலும் தன் பாட்டிலே உன் வாழ்க்கையிலே வந்து நிறைவேறாது. அது நிறைவேற வேண்டுமேயானால் நீ ஒன்று செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். விலங்குதான் என்ன சொல்றேன், விலங்குதான் என்ன சொல்றேன். நீங்க எத்தனையோ வேத வசனங்களை ஸ்டிக்கர் வடிவாகவோ இல்லை என்றால் பிரேம் பண்ணியோ நீங்க உங்க வீட்டில் அலங்காரமா வச்சிருக்கலாம். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. கடினாய் கவனம் என்கிற போர்டுக்கும் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் என்கிற மற்ற போர்டுக்கும் வித்தியாசமே கிடையாது. கடினாய் கவனம் என்கிற போர்டை நீ முதலாவது விசுவாசித்தால் கேட்ட திறந்து உள்ள வரமாட்டாய். ஏ கடினாய், சில நேரம் உள்ளுக்குள்ள நாயே கிடையாது, ஒரு பப்பி டாக் இருக்கு. இப்பதான் பிறந்து 2 மாசம், வெளியில போர்டு ஒன்று இருக்கு, கடினாய் கவனம். ஆனா அதை நீங்க கவனமா வாட்சிங்கன்னா கடினாய் கவனம் போகவே மாட்டீங்க. சில வீடுகள்ல இருக்கு கடினாய் கவனம் சுண்ணாம்பால எழுதி மூளையில இருக்கு, நீங்க அதை பார்க்கவே இல்லை. உண்மையா அங்க ஒரு பயங்கர பற நாய் ஒன்று இருக்கு உள்ளுக்குள்ள, தெரியுந்தானே? நீங்க போர்ட காணல, ஆன்டி கேட்டை திறந்து ஆன்டி அது ஓண்டு வந்து பாஞ்சி உங்களுக்கு மேல பாஞ்சி கண்டிச்சு. அவங்க சொல்ற போர்ட பாக்கலையா? எங்க போர்டு? ஓ கடினாய் கவனம். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான், வேதத்தை வாசிக்கிறது கவனிக்கிறது கிடையாது, அர்த்தத்தை உணர்றது இல்லை, சும்மா அப்படியே வாசிக்கிறதாம். ஒன்று மண்டல ஏறுறதும் இல்லை, ஒன்று கண்ணுக்குள்ளால போறதும் கிடையாது. பைபிள் வாசிங்களா? ஓ எவ்வளவு 5 அதிகாரம் எந்த பகுதி வாசிச்சீங்க? நான் நினைக்கிறேன் போச்சு. ஆண்டவர் இன்றைக்கு என்ன பேசினார்? நான் நினைக்கிறேன் பொய்யெல்லாம் சொல்றேன். அப்பதான் ஒரு பிரசங்கம் அவர்களை உருவாக்குவார்கள். அருமையானவர்களே, இதை மறக்க வேண்டாம். எக்ஸசைஸ் மிஷின் இருக்கு தானே, அது என்னத்துக்கு? எக்ஸசைஸ். வண்டி எல்லாம் கரைஞ்சி, கொழுப்பு எல்லாம் கரைஞ்சி, எக்ஸசைஸ் மிஷின். அல்லாஹ் சொன்னார், இதை செய்தால் உங்கள் வண்டியில் இருக்கிற அவ்வளவு கொழுப்பும் கரைஞ்சி அப்படியே தனியாக போயிடும். நீங்கள் பட்டியோட அப்படியே இருக்கு,
நீங்க கொஞ்சம் நேரம் சொல்லுகிறது விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தை இருந்து வரும். விசுவாசத்தை எப்படி நான் பெறலாம்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதுனால. அப்ப செய்தி கொடுக்கிற நேரம் நித்திர கொண்டா கேட்க முடியுமா? இல்ல. பைபிள் வாசிக்கிற நேரம் நீங்க கவனமா உங்களுடைய கவனத்தை ஈர்க்காட்டி வாசிக்கிறது மனதில் பதியுமா? இல்ல. என்ன பிரயோஜனம்? விசுவாசம் உங்களுக்குள்ள எப்ப வருது? வேதத்தை கேட்கிற நேரம், வேதத்தை நீங்க வாசிக்கிற நேரம். எத்தனை பேர் வேதம் வாசிக்கிறீங்க? கை உயர்த்த வேணாம், உயர்த்த வேணாம். இன்னைக்கு எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு பைபிள் இருக்கு? எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க? தெரியாம கேட்கிறேன். பைபிள் நீங்க வாசிக்கலையா? நீங்க உண்மையா கவனமா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலையா? உங்களுக்குள்ள விசுவாசம் கிரிய செய்யாது. ரெண்டு தீமத்தை 3:16 சொல்கிறது, வேத வாக்கியங்கள் என்னவா? அதாவது ஆதியாகமத்தில் வெளிப்படுத்த வரையில் ஒவ்வொரு சொல்லும் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் என்னவா அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் எனக்கு சிறப்பானவனாக, கனி கொடுக்கிறவனாக, ஆசீர்வாதமானவனாக இருக்கவும், எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ள விசுவாசம் கிரிய செய்ய வேண்டுமா? உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டுமா? உங்களை பயன்படுத்தி கட்டறிந்த இலங்கைக்கு ஒரு ஆசீர்வாதமாய் உங்களை நிறுத்த வேண்டுமா? வேதத்தை விசுவாசிங்க, வார்த்தையை விசுவாசிங்க. வார்த்தை வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லையும் ஆண்டவர் உங்களுக்கு என்று எழுதியிருக்கிறார் என்று விசுவாசிங்க. இந்த வேதம் கர்த்தருடையது என்று நீங்க விசுவாசிங்க. இப்ப நான் சொல்ல போகிறேன், வேதம் சொல்லுகிறது, பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் என்னவாம் ஆங்கிலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இதுல மூல மொழிபெயர்ப்பு என்ன சொல்கிறதுன்னா, வேத வசனங்கள் எல்லாம் தேவனாய் இன்ஸ்பயர் பண்ணப்பட்டிருக்கிறது. சரியா? இன்ஸ்பயர் என்றால் இதுதான் நம்முடைய அர்த்தம். இன்ஸ்பயர் உடைய எதிர் சொல் எக்ஸ்பயர். சரியா? நீங்க ஒரு கடையில போயிட்டு ஒரு சாமான வேண்டுறீங்க, எப்பொழுது அது செய்யப்பட்டது, எப்பொழுது அதனுடைய காலம் இல்லை முடிக்கிறதா எக்ஸ்பயர். சரியா? அப்ப அந்த காலம் எல்லாம் முடிஞ்சிட்டா நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு பேசுறீங்க, என்ன செய்யணும்? தூக்கி தூக்கிறீங்க தஸ்தி. சரி, நான் செத்து போயிட்டேன், நான் செத்து போயிட்டேன் சொல்றேன், நான் செத்து போயிட்டேன். மரண அறிவித்தல் அந்த தருதல ரொஷான் மகேசன் எக்ஸ்பயர்டு ஆன் அந்த ரொஷான் மகேசன் சொல்ற அந்த படுவாவி எக்ஸ்பயர் ஆல் அவுட் நாக் அவுட். என்ன நடந்துட்டு சாயவாக்குள்ள ஆவி
போயிடுச்சு, எக்ஸ்பயர் அவுட். இப்ப வேதம் எக்ஸ்பயர் பற்றி பேசல, இன்ஸ்பயர் பற்றி பேசுது. எக்ஸ்பயருடைய எதிர்ச்சொல் தான் இன்ஸ்பயர் ஆங்கிலத்தில். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் இன்ஸ்பயர் பண்ணப்பட்டிருக்கிறது. தேவன் மனிதனை சிருஷ்டித்தார், அதன் பின்பதாக அவருடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதினார். ஆண்டவருக்குள்ள இருந்த சுவாசம் என்ன செய்தது? மனிதனுக்குள்ளே வர வேதம் சொல்லுகிறது அவன் உயிர் பெற்றான், ஜீவ ஆத்துமாவானான். தேவனிடத்தில் இருந்து உள்ளுக்குள்ள வாரதுதான் என்னவாம்? இன்ஸ்பயர். சொல்லுங்க இன்ஸ்பயர். ஆங்கிலம் கொஞ்சம் படிப்போம். இன்ஸ்பயர் என்னது? அப்ப இந்த தமிழ்ல அருளப்பட்டிருக்கிறது என்று சொன்ன சொல்லினுடைய அர்த்தம் என்னண்டா? தேவன் உங்களுக்குள்ள என்ன இருக்கிறா? கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே அது வந்திருக்கிறது. விளங்கிட்டா? இந்த வசனம் ஆண்டவருடைய வேதம், பைபிள், ஆண்டவர் அவருடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு தம்முடைய பிள்ளைகளை கொண்டு காலங்கள் வழியிலே அவர் எழுதியிருக்கிறார். அவர் உனக்கென்று அதை கொடுத்திருக்கிறார். எஸ், உனக்கு. இந்த வேதம் யாருக்கு? உங்களுக்கு, எனக்கு. சொல்லுங்க, இந்த வேதம் எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு நான் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறேன். அந்த எஸ்எம்எஸ் யாருக்கு? உங்களுக்கு. பாருங்க, நான் செல்வி ஆண்டிட்ட சொல்றேன், செல்வி ஆண்டி போயிட்டு லொக்குசாமியை போயிட்டோருக்கா சந்திச்சுட்டு வாரீங்களா? உடனே செல்வி ஆண்டி லொக்குசாமியை பார்க்கறதுக்கு போவா. இப்ப நான் அமெரிக்காவுக்கு போயிட்டேன், சரியா? செல்வி ஆண்டிக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஒன்னு அனுப்புறேன். செல்வி ஆண்டி, திங்கக்கிழமை காலம்பரம் 9 மணிக்கு செல்வராசாவை போய் சந்திங்க. அப்ப செல்வி ஆண்டி பாப்பா நான் சொல்றேன், உடனே என்ன செய்வா? பைபிள தூக்கிட்டு திங்கக்கிழமை காலம்பர செல்ல சாமிய பாக்குறதுக்கு போவா. போவீங்களா இல்லையா? உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பினா போவீங்களா இல்லையா? யா, நான் அவருக்கு நேரடியா வந்து சொன்னாலும் அது நான் தான் அவருக்கு சொல்றேன். நான் தொலைவில் இருந்து எஸ்எம்எஸ் வழியாக, இமெயில் வழியாக, ஃபேக்ஸ் வழியாக நான் அவருக்கு ஒரு செய்தியை கொடுத்தாலும் அவ என்னவா சொல்றா? நான் சொன்னேன்னு தான் எழுதிட்டு போறா. யோசிச்சுக்கொள்ளுங்க, இந்த பைபிள், இந்த வசனம் ஆண்டவர் உங்களுக்கு அனுப்பின எஸ்எம்எஸ் என்று மனதுக்கு வச்சுக்கொள்ளுங்க. தனிப்பட்ட ஒரு எஸ்எம்எஸ், தனிப்பட்ட ஒரு ஃபேக்ஸ், தனிப்பட்ட ஒரு இமெயில். பைபிளை வாசிக்கக்குள்ள, ஏனென்றால் அது உங்களுக்குள்ளே வந்தாதான் நீங்கள் பலப்படுவீர்கள். வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தையை நீங்க உங்களுக்குள்ள எடுத்தாதான், சரியா? இன்ஸ்பயர், உங்களுக்குள்ளே நீங்க எடுத்தாதான் அது உங்களுக்கு நற்கிரியைகளை செய்ய